ஸோ இன்னைக்கு புரட்டாசி முதல் வார சனிக்கிழமைங்க. இன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிடுறோம், புரட்டாசி முதல் சனி கும்பிடுறோம். அதுக்காக நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வடை, உளுந்து வடை, அஞ்சு விதமான பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், புளிசாதம், லெமன் ரைஸு, தேங்காய் சாதம், தயிர் வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன், அண்ட் இந்த பக்கம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், நெய் பருப்புக்காக பருப்பு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது. அந்த அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், ரைஸ், சாதம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் புரட்டாசி முதல் வாரத்துக்கு சமைச்ச டிஷ்ஷஸ். பட் ஆனால் என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணணும், 2 hours டைமில் நான் இது பண்ணேன், அதனால் என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு இது பார்த்தோன்னே எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். புரட்டாசி மாதம் வந்து நிறைய பேர் வந்து புரட்டாசிக்கு விரதம் மாதிரி நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியனில் தான் சமைப்பாங்க. இது சயின்டிஃபிக் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் ஆடி மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காத்தடிக்கும், அதுக்கப்புறம் நவம்பர் அக்டோபர் நவம்பர்லலாம் வந்து மழை பெய்யும். ஸோ இந்த இன்பிட்வீன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது இல்லைங்களா, வெயில் அடித்து அதுக்கப்புறம் காத்தடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிருக்கு போகும்போது இந்த சரௌண்டிங் வந்து நல்ல சூடாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும்போது நம்மளும் வந்து அதில் நான்வெஜ் எடுத்தோம்னா நான்வெஜும் வந்து உடம்புக்கு வந்து சூடு. ஸோ அதனால் வந்து நான்வெஜ் எடுக்க வேண்டாம், அதனால் நிறைய உபாதைகள் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு செரிமானம் ஆகிடும், ஆனால் அதே நீங்கள் நான்வெஜ் எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த செரிமானம் வந்து ரொம்ப லேட் ப்ராசஸ் ஆகும், இதனால் உடம்புக்கு வந்து பல விதமான நோய்கள் வரும் சொல்லிட்டு சயின்டிஃபிக் ரீசனாக வந்து நான்வெஜ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு வரும்போது எதுக்கு நான்வெஜ் எடுக்க வேண்டான்றாங்கன்னா, இப்போ வந்து 3 பேர் வந்து உலகத்தை வந்து காக்குறாங்க அப்படின்னு படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்கள தானே சொல்கிறாங்க. ஸோ பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா படைத்தல் இருக்கும், அண்ட் காத்தல் வந்து விஷ்ணு. ஸோ அப்படின்னும் போது எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து அழிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அதாவது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கும், அதாவது இந்த ஒரு மாதம் வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம எந்த ஒரு ஜீவராசிகளும் அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பாரம்பரியமாக சொல்லிட்டு வராங்க புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மெத்தும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீசனும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமான்றது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ மெத்தும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க, அண்ட் சயின்டிஃபிக் ரீசனாக நம்ம உடம்புக்கு எது நல்லது அப்படின்றது பார்க்கணுன்றதுனால தான் எல்லாம் வெஜிடேரியனாக அந்த மாதம் இருக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எது உடம்புக்கு தேவைன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும், எந்த ஒரு ரீசனும் வேறு எந்த ரீசனும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நம்ம இந்த மாதம் வெஜிடேரியனில் இருக்கணுமா நான்வெஜில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க.